சென்னை மாநகரில் பயன்பாடு மிகவும் அதிகரித்துவிட்ட காரணத்தால் நிலத்தடி நீர்மட்டம் மிகப்பெரிய அளவில் சரிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகர மக்களின் ஒரு நாள் குடிநீர் தேவை 80 கோடி லிட்டர் ஆகும். ஆனால் குடிநீர் வாரியம் என்பது 650 மில்லியன் கூட கிடைப்பதில்லை. இதனால் சென்னையில் குடிநீர் மற்றும் இதர தேவைகளுக்கு மக்கள் நிலத்தடி நீரையே பெரிதும் நம்புகிறார்கள். இதனால் வரன்முறை ஏதுமின்றி நிலத்தடி நீரை உறிஞ்சிய மக்கள் மழைநீரை சேகரிப்பதில் அதே ஆர்வம் காட்டாத காரணத்தால் சென்னையில் நிலத்தடி நீர்மட்டம் ஆண்டுதோறும் குறைந்து வந்தது. இதன் விளைவாக சென்னையில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலத்தடி நீர்மட்டம் இப்போது பெரிய அளவில் சரிந்துவிட்டது. குறிப்பாக பல்வேறு இடங்களில் 3 முதல் 4 மீட்டர் வரை நிலத்தடி நீர்மட்டம் சரிந்துவிட்டது. 3.89 மீட்டரில் இருந்து 6.75 மீட்டராகவும் பெருங்குடியில் 4.35 மீட்டரில் இருந்து 6.96 மீட்டராகவும் ராயபுரத்தில் 4.26 மீட்டரில் இருந்து 7.65 ஆகவும் சென்றுவிட்டது. இதேபோல திருவெற்றியூரில் 3.46 மீட்டராக இருந்த நீர்மட்டம் தற்போது 4.93 மீட்டராக சரிந்துள்ளது. மணலியில் 2.81 இருந்து மாதவரத்தில் 3.85 மீட்டரில் இருந்து 6.42 ஆகவும் தண்டையார்பேட்டையில் 3.84 இருந்து 7.51 ஆகவும் சரிந்துள்ளது. திருவிக்காநகரில் 2.71 இருந்து 7.23 ஆகவும் அம்பத்தூரில் 4.71 மீட்டரில் இருந்து 7.98 மீட்டராகவும் அண்ணாநகரில் 3.82 மீட்டரில் இருந்து 6.44 ஆகவும் தேனாம்பேட்டையில் 3.77 மீட்டரில் இருந்து 6.49 ஆகவும் கோடம்பாக்கத்தில் 4.01 இருந்து 7.01 ஆகவும் வளசரவாக்கத்தில் 3.88 மீட்டரில் இருந்து 6.92 மீட்டருக்கு சென்றுவிட்டது. தற்போது சென்னையில் நிலத்தடி நீர்மட்டம் பல இடங்களில் 200 அடி முதல் 400 அடி வரை சென்றுவிட்டது. இதனால் கடல் நீர் உப்பாகும் ஆபத்து உள்ளது. எனவே நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தெரிவித்துள்ளது.